ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பொதுவாக கல்யாணம் ஆகணும் நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் துர்காம்பாளை வேண்டிக்கும். நீங்கள் மஞ்சள் கிழங்காக வாங்கி அதை பொடி பண்ணி அந்த மஞ்சளை அழகாக அரைச்சு அல்லது மஞ்சளை அரைத்து நல்ல பெரிய கட்டி மஞ்சளாக வச்சுக்கணும். அந்த மஞ்சளை அம்பாளுடைய பாதத்தில் வச்சு அப்படியே குங்குமத்தை தடவி அம்பாள்கிட்ட சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வாசாதே 16 தடவை ஜபம் பண்ணும். ஜபம் பண்ணதுக்கப்புறம் அம்பாளுக்கு திவ்யமாக பூஜை புனஸ்காரங்கள்லாம் அழகாக தீபாராதனெல்லாம் காமிச்சு விட்டு யாருக்காக கல்யாணம் ஆகணுமா யாருக்கு என்ன விசேஷம் மங்களகரமான விசேஷமோ அதை வேண்டிண்டு சங்கல்பம் பண்ணிண்டு அந்த மஞ்சளை எடுத்து அழகாக வெயிலில் காய போட்டு அழகாக பொடி பண்ணி யாருக்கு அந்த விசேஷம் நடக்குமோ அவள் தினம் தினம் நெற்றியில் எட்டுக்க சொல்லும். முதல் நாளே வித்தியாசம் தெரியும், நல்ல மாற்றங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் அனுகூல்யமாக நடக்கும். அம்பாள் மேலே பூர்ணமான நம்பிக்கை வச்சா நிச்சயம் இந்த காரியங்கள் அமோகமான பலன்கள் கிடைக்கும், திருமண பலன்களை கொடுக்கும், சுப காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான இன்னைக்கு ஆன்மீக தகவல் பார்த்தோம். இது போன்ற பல்வேறு விஷயங்களில் நம்ம பண்ணக்கூடிய பக்தி ஸ்ரத்தையான காரியங்கள் மேலும் நம்பிக்கையோடு வடுவாருதுன்னா நிச்சயம் வெற்றி பெறும் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.